கம்பளில் அதிமுக சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கப்பட்டது. கடும் வெயிலின் தாக்கத்திலிருந்து மக்களை காக்கும் பொருட்டு அதிமுக சார்பில் ஆங்காங்கே தண்ணீர் பந்தல்கள் அமைக்க வேண்டுமென அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டார். அதன் அடிப்படையில் அதிமுக பம்பல் பகுதி கழக செயலாளர் அப்பு என்கின்ற வெங்கடேசன் தலைமையில் பம்பல் அம்பேத்கர் சிலை அருகில் அமைக்கப்பட்ட தண்ணீர் பந்தலை செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட துணை செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங் ஆகியோர் கலந்து கொண்டு தண்ணீர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். பின்னர் பொதுமக்களுக்கு தர்பூசணி, வெள்ளரி, நீர்மோர், பழரசம், இளநீர் உள்ளிட்டவைகள் வழங்கினார்கள். இதில் கழக நிர்வாகிகள் குரோம்பேட்டை பகுதி துணை செயலாளர் பாஸ்கர், நாகல்கேணி அனிஸ், பல்லாவரம் பகுதி கழக செயலாளர் ஜெயபிரகாஷ், அண்ணா தொழிற்சங்க மாவட்ட தலைவர் பம்பல் சரவணராஜ், பம்பல் அவைத்தலைவர் தண்டபாணி, மாமன்ற உறுப்பினர் ஜெகநாதன், மகளிர் அணியினர் மற்றும் பம்பல் பகுதி கழக வட்ட கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இத்தகவலை நமது செய்தியாளர் பார்த்திபன் செங்கல்பட்டியிலிருந்து தெரிவித்துள்ளார்.